ஹலோ எவ்ரிவன், ஹாய். நாங்க இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் மீட் பண்ண போறோம். இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் தமிழ் சேனல் வச்சிருக்காங்க. இவங்க நேம் வந்து ஷர்மி. இவங்க சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இவங்க சேனல் பாருங்க, நிறைய ஷாப்பிங் வீடியோ, மேக்கப் வீடியோ எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் பிலீவ் சேனல் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க நேம் வந்து பவித்ரா. இவங்க சேனல் பத்தி அவங்க சொல்லுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் பவித்ரா. எங்க வீட்டுக்கு விஜி அண்ட் ஷர்மி வந்திருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்காக வந்திருக்காங்க. சோ முதல்ல ரெண்டு பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ பட்டிங் யூடியூபர். பட் என்ன டிஃபரன்ஸ்னா, நான் வந்து ஐ எம் அ பிசிக்கலி சேலஞ்சு உமன், அ உமன் வித் போலியோ ஆன் அ வீல் சேர். ஸோ நான் வந்து இங்கே எப்படி நேச்சுரலாக உட்காந்து சாஞ்சி வீடியோ எடுக்கிறேன், எப்படி நான் பண்ணுறேன், இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து எனக்கு ஷர்மியும் விஜயும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. ஆல்சோ ஐ எம் இன் டு மெனி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் குரூப்ல, நான் ஒரு மெம்பராக இருக்கேன். மாடலிங்கில் இருக்கேன், ஃபேஷனில் இருக்கேன். ஐ கேன் ஆல்சோ டூ மேக்கப். அண்ட் எல்லார மாதிரியும் நானும் ஒரு மாம். என் டாட்டர் கிரேட் 7 படிக்கிறாங்க. ஸோ என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் எப்படி ரன் பண்ணுறேன் இந்த டிஃபிகல்ட்டியோட அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என் சேனல் போய் பாருங்க. பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கும், அதையும் பாருங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. அவங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய அவங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. டிசேபிளா இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி சமைக்கலாம், எப்படி உட்காந்து கீழே உட்காந்து சமைக்கிறாங்க, எப்படி ஒரு மால்ல போய் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோல காமிச்சிருப்பாங்க. இப்ப டிசேபிளா இருக்கிறவங்களுக்கு வந்து கார் ஸ்பெஷலா வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நாங்கள் வந்து ஸ்ரீவாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கார் வந்து ரெட்ரோஃபிட் பண்ணி தர இடம் இருக்கு சென்னையில். அதை பத்தின டீட்டெயில்ஸ், நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் கார் வாங்கி அதை ஹேண்ட் கண்ட்ரோல் ஃபுல்லாக ரெட்ரோஃபிட் பண்ணி வித் லைசன்ஸோட என் ஹஸ்பண்ட் வந்து லாங் டிரைவ்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு அதை பத்தின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் கார் வாங்கணும், உங்களுக்கு முடியல பட் நீங்கள் ஓட்டணும், லைசன்ஸோட நீங்கள் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு எது வேணும்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். அண்ட் அதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் திருப்பியும் நான் வந்து இன்னும் டீட்டெயில்டா வீடியோஸ் போடுறேன், எப்படி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க மட்டும்தான் வந்து நம்ம ஆர்டிஓ அக்செப்ட் பண்ணி நம்ம கார் ஓட்ட முடியும். மற்ற இடங்கள்ல எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காது. அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன், டிசேபிள் ஃப்ரெண்ட்லியா வேணும், இல்ல மாடலிங்ல வேணும், ஃபேஷன்ல வேணும், இல்ல ஏதாவது குழந்தைங்களுக்கு வீல் சேர் வேணும், எது எதுவா இருந்தாலும் எனக்கு நீங்க வந்து ஹெசிடேட் பண்ணாம என் வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு எனக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுங்க, கால் பண்ணுங்க. ஐ வில் பி ரெடி டு ஹெல்ப் யூ. அப்புறம் அக்கா வந்து நீங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்வெஸ்சன் கேட்ட விஜய்க்கு தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு க்வெஸ்சனோ விஷயமோ இல்லைங்க, இதுதான் வந்து உண்மை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே வந்து இந்த டிசபிலிட்டியை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்க தாங்க, வேற எந்த காரணமும் இல்லை உண்மையா. இப்போ எனக்கு ஒரு 4 விஷயம் பண்ண முடியுதுன்னா, என்ன மாதிரி இருக்கிற இப்போ எனக்கு வந்து மாடலிங் பண்ண முடியுது, குக்கிங் பண்ண முடியுது அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற நிறைய உமனுக்கு இன்னும் பெட்டராக கூட பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா எனக்கு அது போகும். உண்மையாகவே ஆனஸ்டாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் விஜய். ஸோ ஐ வில் பி ரியலி ஹாப்பி. என்னை பார்த்துட்டு ரெண்டு பேர் வெளியில் வந்துட்டு பரவாயில்லன்னு நினச்சிங்க பண்ணீங்கன்னா, நான் அந்த தான் என்னோட விக்ட்ரியாக நான் நிஜமாவே நினைக்கிறேன். அதுதான் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கஷ்டம்தான் நமக்கு, என்ன நிறைய அழுதுருக்கேங்க. இவ முடியலையே, நமக்கு ஒரு விளையாட முடியல, வெளில போக முடியல, இது மாதிரிலாம் நிறைய அழுதுருக்கேன். பட் அதுலேருந்து நீங்கள் எப்படி ஸ்னாப் அவுட் பண்ணி வெளியில் வரோம் அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். அதுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் தான் கொஞ்சம் நமக்கு வேணும். நம்ம டவுன் ஆகிற டைம்லலாம் கூட நீங்கள் வந்து ரொம்ப நம்ம டவுன் ஆனோம்னா நமக்கு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ கான்ஃபிடென்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல விஷயங்களை கேளுங்க, சுற்றி நல்ல ஆளுங்க கூட இருக்க ட்ரை பண்ணுங்க, நல்லதையே பேசுறத வந்து நம்மளும் கல்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ், நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே இக்னோர் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அண்ட் செகண்ட் திங், உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி கண்டுபிடிங்க. எல்லாருக்குமே இப்போ நான் அப்படிதான் கண்டுபிடிச்சேன். ஸோ அது வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், அது எப்படி பேஷனா மாத்தி கொண்டு வரலாம் அப்படிங்கறத நம்ம பண்ணோம்னா, ஐ திங்க் நம்மளால எல்லாரும் பண்ற எல்லாமும் நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்காங்க பாத்தீங்கன்னா, தெரியும், அழகா இருக்காங்க, மாடலிங் பண்றாங்க. அது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஆமா, எனக்குன்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோஸ் பாக்காதவங்க பிளீஸ் பாருங்க, ஏன்னா அது பார்த்தாதான் வந்து நான் சொல்றது எல்லாமே இது கோரிலேட் பண்ணிக்க முடியும் உங்களால. உங்களுக்கு மேக்கப் பண்ணணும், இல்ல உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும்,
இல்ல நீங்க உங்களுக்கு வீல் சேர்ல இருக்கீங்க பட் மாடலிங் பண்ணணும் இப்படின்னு எந்த ரிலேட்டடா இருந்தாலும் பிளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு பிங் மீ. எனக்கு ப்ராமிஸ் பண்ணாட்டி கூட என்ன முடியுமோ கண்டிப்பா அதை நான் வந்து ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, ஐ வில் கெட் பேக் டு யூ. ஷூர். அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் சொன்னீங்க. ஆமா, அடாப்டிவ் க்ளோதிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அடாப்டிவ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. ஸோ அடாப்டிவ் க்ளோதிங் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்ம ஃபிட் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு சில பேருக்கு கையில வந்து ப்ராப்ளம் இருக்கும், அவங்களால வந்து பட்டன்ஸ் போட முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க டிசைனர் வந்து அடாப்டிவ் க்ளோதிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியா வெல்க்ரோ வச்சு போடுறது, மத்தவங்களோட ஹெல்ப்பை வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்காம இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க மாடலிங் மட்டும் இல்ல, ஃபேஷன் மட்டும் இல்ல, அடாப்டிவ் க்ளோதிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட ரெஃபர் பண்றேன். உங்களோட பிரெக்னன்சி ஸ்டோரி பத்தி சொல்லுங்க, எப்படி என்னென்ன. ஓகே, பிரெக்னன்சி ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜேர்னி தாங்க. எல்லா உமனுக்குமே அது டஃப் தான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன். இப்போ நினச்சா கூட ஃபர்ஸ்ட்டு நான் அழுதேன். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நான் அழுதேன். அப்புறம் எனக்கு வந்து பிளான்ட் சிசேரியன்னு சொல்லிட்டாங்க. நான் தேர்ட் மந்த்து போய் கன்ஃபார்ம் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க நீங்கள் நார்மலுக்கு ட்ரை பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் ஆஃப் போலியோனால. ஸோ இட் வாஸ் வெரி பிளான்ட் சிசேரியன். ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் எனக்கு ரொம்ப தெரியல, ரொம்ப அண்டர் வெயிட் போனேன், ரொம்ப வீக்காக இருந்தேன், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் 7th மந்த்லேருந்து சுத்தமாக என்னால் வாக் பண்ணவே முடியல, வாஷ்ரூம் போக முடியல, போயிட்டா திருப்பி வர முடியல, அந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் வீல் சேர்லையும் இல்லை, ஐ யூஸ் டு வாக். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அட்மிட் ஆயாச்சு. சிசேரியன் வந்து வாஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம் எனக்கு இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிசேரியன் எல்லாமே சொல்லிட்டு தான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனோம். ஸோ யாராவது ஒருத்தரை சேவ் பண்ணுறதே பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது டாக்டருக்கு. பட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ஃபைனலாக டெலிவரி நடந்தது. பட் த பெயின் வாஸ் ஹாரிபிள். இடுப்புக்கு கீழே வந்த வலி வந்து எனக்கு நல்லா இப்போ நினச்சா கூட அந்த பெயின் எல்லாம் தாங்கிக்க முடியாது. அந்த டெலிவரி டைம்ல, ஆமாம், அந்த டைம்ல எனக்கு முழிப்பு வந்த உடனே ஏண்டா முழிப்பு வந்ததுங்கிற அளவுக்கு ஒரு பெயின் நான் ஃபேஸ் பண்ணேன். அவ்வளோ பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. அதே மாதிரி திருப்பி எழுந்து நிற்க வச்சாங்க ஒரு செகண்ட் டே தேர்ட் டேல, சுத்தமாக நிற்க முடியலனால பயங்கரமாக கத்திட்டேன். அதெல்லாம் ரொம்ப டஃப் தான், எல்லாருக்குமே கஷ்டம் தான். நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் டச் வுட், இப்போ மை டாட்டர் ஷீஸ் 12 இயர்ஸ் நவ் அண்ட் ஒரு குழந்தையோட, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஆன உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அது அன்பிலீவபிளாக இருந்தது. ஏன்னா கல்யாணம் குழந்தனால எல்லாரும் வந்து நார்மல் பிசிக் இருக்கிறவங்க தானே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம் சொன்னாலே நிறைய பேர் அப்படியான்னு கேக்குறாங்க. அப்படிதான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது, நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் அழுதான், எல்லாமே மிக்சட் எக்ஸ்பிரஷனா தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் அந்த ஜேர்னி வாஸ் வெரி டஃப். அந்த 10 மந்த்ஸ் ரொம்ப டஃபா இருந்தது. ஃபைனலி இட் வெண்ட் ஆன் வெல். ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்ட் கூட அதேதான், அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிலோ நெக்கே அது அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம டாக்டரை போய் ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வைரஸ் அது. ஸோ நான் ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 அந்த ஏஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிறந்த போதெல்லாம் அப்படி இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஃபீவர்னால வந்த போலியோ தான் அது. ஸோ அப்புறம் எல்லாரும் மாதிரியும் கேலிப்பர்ஸ் அதெல்லாம் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஜென்ரல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கேலிப்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க. கேலிப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது ஆர்டிஃபிஷியல் லிம்பு, என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் லெக் இல்லாதால ஃபால்ஸ் லிம்பு போடுறாரு, சரி போய் கால்னு சொல்லுவோம். இது கேலிப்பர்ஸ் அப்படிங்கிறது போலியோ பேஷண்ட்ஸுக்காகவே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஷூ, தெரியும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு படித்தேன், ஸ்கூல் போனேன். அப்போல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறிதான், எந்த ஸ்கூல்லையும் காலேஜும் லிஃப்ட் கிடையாது, நான் படி ஏறிதான் போய் படித்தேன். ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ், வாஷ்ரூம் போகவே முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போல்லாம் ஸ்கூல்ஸ்ல எல்லா ஃப்ளோர்லாம் வாஷ்ரூம் கிடையாதுங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் பீரியட்லேயே ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கேட்டு நான் ஒரு ஃப்ளோர் போய் இறங்கி வந்துட்டு திருப்பி போனேன், அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது காலேஜ் வந்தது படித்தோம், அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் இப்படி இப்படி இருந்தது. பட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக போஸ்ட் டெலிவரி எனக்கு ரொம்ப பேக் பெயின், ஸ்பைனல் பெயின், அதனால வேற ஆப்ஷன் இல்லாமல் நான் இப்போ வீல் சேர்ல யூஸ் பண்ணேன். இப்போல்லாம் போட்டேன்னா சம நடக்கணும் இல்லையா, நடக்கிறதுக்கு உங்களுக்கு முதுகு வேணும், ஸ்பைனோட சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் நடக்க முடியும். அதை அப்படியே வச்சு அடிக்கிற மாதிரி இன்னுமே அந்த போலியோ வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கு.
இல்ல அது அவ்வளவுதான், அது ஒன்ஸ் போன் அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா இன்னும் போன் வீக் ஆயிண்டே போகுமே தவிர போன்ஸ் எல்லாம் இனிமே அஃபெக்ட் பண்ணாது புதுசா. சோ பட் எனக்கு ஏஜ் ஆக ஆக பாத்தீங்கன்னா அஃபெக்ட் அந்த போன், உங்களுக்கு எல்லாம் போன் டென்சிட்டி எப்படி இருக்குமோ அது இருக்காது, குறைஞ்சிட்டே வரும். இந்த பிளேஸ்ல வச்சுதான் குக் பண்றாங்க, பக்கத்துலேயே வந்து கிச்சன் இருக்கு. இந்த வீல் சேர் தான் பவி சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன வீல் சேர் வந்து யாருக்காவது வேணும்னா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, யாருக்காவது வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க நம்மள மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப ஸ்பெஷல், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க சேனல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா இருக்கிற நம்மளாலேயே ஒரு சேனல் ரன் பண்றது, ஒரு வீடியோ எடிட் பண்றது, அந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்குள்ளே நம்ம ரொம்ப படாத பாடுபடுறோம். ஆனா அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு அவங்களோட ஒர்க் அவங்களே பார்த்துட்டு வீடியோவும் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக, ஒரே ரீசனுக்காக தான். அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அது மூலமா யாருக்கு போய் சேரணுமோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பா போய் சேரும், அவங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சேனல, அவங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாருங்க கண்டினியூஸா அவங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். இவங்க வந்து மிடில் கிளாஸ் தமிழ் சேனல் ஷர்மிளா, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிலீவ் சேனல் பவித்ரா, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஜயோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. Bye.